அனைவருக்கும் வணக்கம். அயோத்தி இயக்குனர் சசிகுமார் அவருடைய நடிப்பில், இயக்குனர் மந்திரமூர்த்தி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம். இந்த படத்துடைய தலைப்பை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அயோத்தி அப்படின்னாலே அயோத்தி அப்படிங்கிற பேருக்கே, அந்த ஊர் பேருக்கே வந்து மத துவேஷம் செய்கிற இடம், ஒரு மதத்தின் பெயரால் இன்னொரு மதத்தை கொன்றொழித்த இடம், பல்வேறு மதம் பேசக்கூடிய மக்களை அழித்தொழித்த இடம் அந்த அயோத்தி. இப்படி நினைப்புக்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு கருணையற்ற, கொஞ்சம் கூட மனிதநேயமற்ற, கொஞ்சம் கூட துளி கூட ஒரு ஈவ இறக்கமற்ற ஊர் அப்படின்னு தான் நமக்கு நினைவுக்கு வரும். முழுக்க முழுக்க மதம் சார்ந்த ஊர், முழுக்க முழுக்க சடங்குகள், கலாச்சாரங்கள், இந்து தர்மம், இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்து வரும். பிஜேபியுடைய இடம் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்து வரும். அந்த அயோத்தி அப்படிங்கிற பெயரை சுமந்து வந்திருக்கிற இந்த படம், இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த சொல்லாடலுக்கு நேர் எதிரான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு தமிழ் திரையுலகளை வந்து எத்தனையோ படங்கள் வரும் போகும், ஆனால் ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு நம்ம வந்து ஒரு பல்வேறு படங்களை ஞாபகப்படுத்தியோம்னா, அப்படி ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு நோட்டபிள் மூவின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு குறிப்பிடத்தக்க படம் அப்படிங்கிற இடத்துல இந்த படம் நிச்சயமாக இடம்பெறும். மலையாளத்தில் தான் இது போன்ற படங்கள் வரும். அது பெரிய சண்டை காட்சிகள் இருக்காது, பெரிய காதல் காட்சிகள் இருக்காது, பெரிய வந்து கற்பனை பாடல்கள் இருக்காது, நகைச்சுவைக்குன்னு தனி ட்ராக் இருக்காது. ஒரு வாழ்வியலோடு ஒரு படம் வந்து மலையாளத்தில் இப்போது வந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் அப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த அயோத்தி. இந்த படத்தில் தனியாக பாட்டு கிடையாது, தனியாக ஹீரோக்குன்னு ஃபைட்டு கிடையாது, தனியாக கதாநாயகனை முன்னிலைப்படுத்தக்கூடிய வசனங்களோ, பஞ்ச் டைலாக்கோ ஏற்கனவே சசிகுமார் படத்தில் இருந்த எந்த காட்சிகளும் இந்த படத்தில் கிடையாது. சமீபத்தில் சசிகுமாரோட எல்லா படங்களுமே மிக தேர்ந்தெடுத்த கதைகளில் அவர் நடிச்சு வர்றாரு. சமீபத்தில் அப்படி அவர் ஒரு தேர்ந்தெடுத்து நடித்த கதை தான் இந்த அயோத்தி. இந்த கதையுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, அயோத்தியில் ஒரு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ பின்னணியை கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்த ஒருத்தன், ஒரு குடும்பஸ்தன், கரடுமுரடான ஒரு ஆணாதிக்கவாதி, மத சிந்தனை கொண்டவன், அவன் ஒரு குடும்ப தலைவன் இருக்கான், ஒரு அப்பா, ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இந்த 4 பேரும் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வராங்க. எங்கேருந்து? அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு யாத்திரைக்கு வராங்க. மதுரைக்கு தொடர்வண்டியில் ட்ரெயினில் வந்துட்டு மதுரையிலேருந்து இதில் போகிறாங்க, மகிழுந்தில் காரில் போகிறாங்க, அவங்க ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த ஓட்டுநருக்கும் இந்த அயோத்தியை சார்ந்த அந்த குடும்ப தலைவனுக்கும் சண்டையாயிருது. அவங்க அந்த அவர்தான் அந்த கதை நாகியோடைய அப்பா. ரெண்டு பேருக்கும் சண்டையாயிருது. அவன் பான்றாங்க போட்டு துப்புறான். அப்படி துப்பும்போது வண்டிகளை துப்பிடுறான், எச்சு பட்டுறது. யோ, தொடையாணி முதல்ல என்னையா வண்டியை போய் அசிங்கப்படுத்தன்னு சொல்லி பேப்பர் எடுத்து கொடுக்குறான். தொடச்சிட்டு பேப்பரத்தையும் இவன் மூஞ்சில் எரிஞ்சிடறான். அப்புறம் ரெண்டு பேரும் திட்டும்போது இவன் போட்டு அந்த டிரைவரை அடிச்சிடறான். அடித்து வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது வண்டி விபத்தாயிருது. அவங்களை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இந்த ஓட்டுநருடைய அண்ணன் தான் சசிகுமார். அப்போ சசிகுமார் அந்த குடும்ப தலைவியை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு. ஒரு கட்டத்தில் அவங்கள காப்பாற்ற முடியலை. அவங்க வந்து வரும் வழியிலே மதுரைக்கு கொண்டு வரல, அவங்க இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்களுடைய உடலை உடனடியாக நீங்கள் இதுக்கு கொண்டு போகணும், அயோத்தி கொண்டு போகணும். ஏன்னா 4 தீபாவளி நேரம், 4 நாள் விடுமுறை, ஃப்ளைட்டு கிடைக்காது, ட்ரெயினில் கொண்டு போக முடியாது, ஆம்புலன்ஸில் 4 நாள் பயணப்பட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரே நாளில் அவங்களுடைய உடலை கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இன்னொரு பக்கம் இந்து தர்மத்தின்படி இந்த உடலை கிழிக்கக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவருடைய உடம்பு வந்து ஆன்மா வந்து சாந்தி அடையாதுன்னு சொல்லி கணவன் விடா அப்படி நிற்கிறான். எப்படியாவது இந்த உடம்பை வந்து அம்மாவுடைய உடலை ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி மகள் நிற்கிறா. மொழி தெரியலை, இங்கே எந்த சொந்தக்காரங்களும் இல்லை, பணம் இல்லை, நிற்கதியாக நிற்கிறாங்க. மொழி தெரியாத இடத்துல, பணம் இல்லாத இடத்துல, எந்த விதமான பின்புலமும் இல்லாத இடத்துல ஒரு இந்தி குடும்பம், அயோத்தியை சேர்ந்த இந்து குடும்பம், இந்தி குடும்பம் தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து நிற்கதியாக நிற்கிறது. அங்கே ஒருத்தன் உதவி செய்து வர்றான். எப்படியெல்லாம் அவன் உங்களுக்கு உதவி செஞ்சான், அவன் யாரு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை. இந்த உடல் அயோத்திக்கு போய் சேர்ந்துச்சா, எப்படி வந்து விமானத்தில் வந்து ஒரு நாளில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எம்ஃபார்மிங் பண்ணி எல்லா சான்றிதழையும் வாங்கி டிக்கெட்டு போட்டு அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவரும் சாதாரண ஆள் தான், எப்படி அனுப்பி வைக்கிறாரு, அனுப்பி வச்சாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து இயக்குனர் மந்திரமூர்த்தி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற அந்த ஒற்றை திருக்குறளை, அன்பே சிவம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் எப்படி இந்த படம் முழுக்க கையாண்டிருக்காரு. கருத்து பிரச்சாரம் இல்லை, பிரச்சாரம் நிதி இல்லை, எந்த மதத்தையும் இழிவுபடுத்தலை. அது இந்து மதத்தை இழிவுபடுத்தலை, இன்னொரு வேற ஒரு மதத்தை இழிவுபடுத்தலை, இந்து மதத்தை இழிவுபடுத்தாமல், ஆனால் இந்துத்துவவாதி, நான் ஆணாதிக்கவாதி, நான் மதவாதி, நான் அப்படித்தான், எங்கள் சடங்கு, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு, எங்கள் மதம் தான் உலகத்திலே உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் மயிலிறகால் வருடிதி போல, செருப்பை கடிச்சு அடிச்சதுலாம் சொல்ல மாட்டேன், மயிலிறகால் வருடிதி போல அவங்களுடைய மனதை வருடி வருடி, மதம் உயர்ந்ததல்ல, அன்புதான் உயர்ந்தது, அன்பை போல இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அன்பு கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த அன்பை அவங்க வெளிக்காட்டுவதற்கு, அந்த அன்பை வந்து அவங்க காட்டுறதுக்கு ஒரு நேரம் வரும் அப்படிங்கிறத கொடுமையான மிருகம் கூட கொண்டவன்
பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது சமுதாயத்தில் வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கரடு முரடான மனது கொண்டவனுக்கு கூட ஒரு இடத்துல அன்பு இருக்கும், அவனுக்கும் கண்ணீர் இருக்கும், அவனுக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்குங்கிறத அந்த மனித நேயத்தை மந்திரமூர்த்தி வெளியே கொண்டிருக்காரு. உண்மையிலே மந்திரமூர்த்திக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட். சமூகத்தை நேசிக்கக்கூடிய, சமூக பற்று கொண்டவர்கள், ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவங்க, குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க, அம்மாவை நேசிக்கக்கூடியவங்க, தங்கச்சியை நேசிக்கக்கூடியவங்க, தம்பியை நேசிக்கிறவங்க, அப்பாவை நேசிக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தால் நமக்கு இது நம்ம குடும்பத்தில் நடந்துச்சோ, நம்ம அப்பா மாதிரி, நம்ம தம்பி மாதிரி, நம்ம தங்கச்சி மாதிரி, நம்மளுடைய நண்பன் மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் வந்து பார்க்கும். இந்த படத்தில் பல்வேறு கதாபாத்திரம் வருது. மருத்துவக் கல்லூரியாக வரக்கிற அந்த டீனாக இருக்கட்டும், இந்த சவப்பெட்டி செய்கிற நபராக இருக்கட்டும், போஸ் வெங்கட் வராரு, விமான நிலையத்தில் வந்து சேத்தன் வராரு, இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களால எந்த வகையில் அன்பு காட்ட முடியும், அவங்களால் எவ்வளவு தூரம் கருணை காட்ட முடியும், எல்லோருமே தங்களுடைய பணிக்கு உட்பட்டு எவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கதாபாத்திரம் நின்று பேசுது. அதுவும் ஆசையாசையாக வாங்கின பைக்கை யாரோ ஒரு இந்தி குடும்பத்திற்காக விற்று அதுக்காக பணம் கெட்டுக்கிற ஒரு கதாபாத்திரம் என்று பல்வேறு கதாபாத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கதாபாத்திரங்களுமே இந்த படத்தில் அன்பு செலுத்துது. இறுதி காட்சியில் ஒரே ஒரு வசனத்தில் இந்த படம் சொல்ல வந்திருக்க செய்தியை வந்து இயக்குனர் கடத்திட்டாரு. கடைசியாக அவர் கேட்பார், அவர் வந்து மிகப்பெரிய இந்துத்துவவாதி, ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சனாதன குடும்பத்தில் பிறந்தவர், அவர் வந்து மற்ற மதங்களை வெறுக்கக்கூடியவர். அவர் கேட்பார், எல்லா உதவியும் செஞ்சு முடித்த பிறகு சசிகுமாரை பார்த்து கேட்பார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது ஹிந்தியில் கேட்பார், துமாரா நாம் கே அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் கேட்பார். அதுக்கு அவன் சொல்லுவான், அப்துல் மாலிக் அப்படிங்கன்னு. அந்த ஒற்றை வாசகத்தில், அந்த ஒற்றை பெயரில் இந்த படம் சொல்கிற செய்தி ஒட்டுமொத்த திரையரங்கம் முழுக்க கைத்தட்டி ரசித்தாங்க. இந்த படம் மதத்தை தாண்டி மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய, மனிதர்களை நேசிக்கக்கூடிய, இல்லை மதவாதத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்க்க வேண்டிய படம். அன்பை மட்டுமே கடத்திருக்கிறது இந்த அயோத்தி. அயோத்தி என்றாலே நமக்கு நினைவு வந்த அத்தனை விஷயங்களையும் மறக்கடிச்சு எல்லாரையும் நேசிப்போம், மதங்களை தாண்டி மனிதர்களை கொண்டாடுவோம், மதம் வரும் போகும், ஒருத்த மதம் இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு இந்து, நாளைக்கு கிறிஸ்துவர், அது நாளைக்கு நாளைக்கு வந்து இஸ்லாமியராக மாறலாம், இஸ்லாமிய நாளைக்கு இந்துவாக மாறலாம், இல்லை பௌத்தத்துக்கு மாறலாம், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மனிதநேயம் மட்டும் மாறாமல் இருப்பது, அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது அப்படிங்கிறது இந்த படம் வந்து மயிலிறகால் வருடி சொல்லியிருக்கிறது. இந்த படக்குழுவிற்கும், இயக்குனர் சசிகுமார் அவர்களுக்கும், இயக்குனர் மந்திரமூர்த்திக்கும், இந்த படத்தை ஒவ்வொருத்தருமே, கதை நாயகியாக நடிச்சுக்கிற அந்த நடிகையாக இருக்கட்டும், அவருடைய தந்தையாக இருக்கட்டும், எல்லோருமே தங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், அந்த படத்துடைய கூடுதல் படம் அப்படின்னா, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன் மனுஷை கொண்டுட்டான், நம்மளே அளவச்சிட்டான், ஒரு நாலஞ்சு சீன் நானே கண் கலங்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு தனியாக உட்காந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த இலகிய மனம் படைத்தவர்கள், இல்லை ரொம்ப இறுக்கமான மனம் படைத்தவர்கள் கூட இந்த படத்தை பார்க்கும்போது அழுதுருவாங்க. ஒரு காட்சியிலையாவது நம்மளை அள வைக்காமல் ரகுநந்தன் விடமாட்டார். அப்படி ஒரு இசையை வந்து கொடுத்துருக்காரு. இளையராஜாவுடைய அந்த இளையராஜா படத்தினுடைய அந்த ஃபீல், அந்த உணர்ச்சி வந்து உணர்வு வந்து நமக்கு இந்த படத்தில் ரகுநந்தன் மூலமாக ஏற்பட்டது. ஒட்டுமொத்த படக்குழுவிற்கும், இப்படி சிறந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு குழுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றியும். ஒவ்வொருத்தரும் திரையரங்கில் போய் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு குழந்தைகளோடு துளி ஆபாசமும், துளி ஒரு விரசம் இல்லாத வார்த்தை காட்சிகள், விரசமான வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு நல்ல படத்தை பார்க்க விரும்புவர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி.